பிளாஸ்டிக் பொருட்கள் நம் சுற்றுச்சூழலை சிதைப்பதுடன் அவற்றை எரிக்கும் போது உண்டாகும் புகையால் புற்றுநோய் பிடிக்கும் அபாயம் கூட இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் நாம் இன்று இயற்கைக்கு திரும்புகிறோம். அதன் ஒரு கட்டமாகத்தான் பாக்குமட்டை தட்டுகள் மறுபடியும் புதிய வடிவில் புழக்கத்திற்கு வந்துள்ளன. அவ்வகையில் பார்க்கும் போது சேலத்தை சேர்ந்த SPS என்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனம் பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி செய்யும் எந்திரத்தை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. இத்துறையில் முன்னணி நிறுவனமான SPS திரு SP சுப்பிரமணியம் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பாக்குமட்டை தயாரிக்கும் நிறுவனங்களுள் SPS நிறுவனம் முன்னிலையில் திகழ்கிறது. இதற்கு காரணம் இவர்களது தரம், நாணயம் ஆகியவையே ஆகும். பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி செய்யும் எந்திரத்தை SPS நிறுவனத்தினர் மிகவும் நேர்த்தியாக தொழில்நுட்ப யுக்திகளோடு மேம்பட தயாரிக்கின்றனர். இவ்வியந்திரத்தை இயக்குவது மிகவும் எளிது, பெண்களும் இயக்கலாம். பல சிறப்பம்சங்கள் வாய்ந்த SPS நிறுவனத்தின் உரிமையாளர் திரு SP சுப்பிரமணியம் அவர்களை நமது நிகழ்ச்சிக்காக சந்தித்த போது, இந்த மிஷன் வந்து லேடிஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்பவும் அதிக பலத்தை உபயோகிக்காம ஈஸியான ஒரு இதில் வந்து இப்போ செய்கிற மாதிரி புது கண்டுபிடிப்புங்க. இந்த மிஷின் ஹார்டாக வேலை செய்கிற மிஷின் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு மாற்றாக வந்து இந்த மிஷினை வந்து இப்போ நாங்கள் புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டில் பிளேட் கட்டிங்கில் இருந்து கேஸ் கட்டிங் பண்ணுறோம் பிளேட்டுக்குள்ள, மறுபடி வந்து அது கட்டிங் பண்ணுறோம், மறுபடி அதை அவுட்ரு பாடியெல்லாம் ஒரு செக்ஷனில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். இனி ஒரு செக்ஷனில் வந்து உள்ளே இருக்கிற மெக்கானிக்கல் ஐட்டம் பூரா இன்னொரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. எலக்ட்ரிக்கல் வந்து இன்னொரு ஐட்டத்தில் ரெடி ஆகிட்டுருக்கோம். டைக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மறுபடி கரெக்டாக கடைசியாக வந்து அசம்பிள் பண்ணி ஒரு நாள் பூரா கம்ப்ளீட் டெஸ்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். மெட்டீரியல் வந்து இப்போது வாழப்பாடி, ஆத்தூர் இந்த சைட்லேருந்து நாங்கள் சேகரித்து ஒரு குடோனில் சேமிப்பு வச்சுருந்துங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஏஜென்சி வந்து அது அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு மிஷின் எங்கெங்கே சப்ளை பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் அந்த எங்கள் ஏஜென்சி கூப்பிட்டு போய் அவங்க வீட்லேயே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. அவங்க செய்கிற கப்புகளையும் அங்கேயே வந்து லோட் ஏற்றிட்டுங்க, அவங்களுக்கு அப்போவே வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு. நாங்கள் வந்து ரா மெட்டீரியல் வந்து மிஷின் சப்ளை பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து ரா மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து பீஸ் கணக்காக ஒரு ரோடுக்கு வந்து 7000 பீஸ், 10000 பீஸ்ன்னு பீஸ் கணக்காக கொண்டு கொடுத்துற மாட்டே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங், அவங்க ஃபார்ட்லேயே ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு மேலே வந்து ரா மெட்டீரியல் வந்து ஊற போகிற ஹாஃப் அன் ஹவர் ஊற போட்டு அதை பதப்படுத்தி மிஷினில் போட்டு அதை தட்டுலாம் செஞ்சு அதுக்கு மேலே நாங்கள் வந்து 50 தட்டாக பேக் பண்ண சொல்லி அதில் பாலித்தீன் கவர் போட்டு காற்று பாலு பண்ணி பாண்டில் பண்ணி குடோனில் சேகரித்து வச்சு மொத்தமாக பல்காக வெளியில் ஆடுறோம் தான் அனுப்பிச்சிருந்துச்சுங்க. நன்றி, வணக்கம்.